வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஓங்காரக்குடியில் ஆசான சந்திக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் முத்துக்குமார், மதுரையிலேருந்து வரோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? வந்து 2016 வந்து ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு யார் மூலமாக ஓங்காரக்குடியில் தெரியும்? நமக்கு வந்து எப்படின்னா, விருதுநகர் அண்ட் மதுரை கிளை மாவட்டம் ஹெட் ஒருத்தருங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து மோகன் கெனடி சார் சொல்லி அவங்க பேர். அவங்க மூலியமாக தான் நான் வந்து குடியில் அறிமுகமானேன். அவங்கள வந்து எங்கே பார்த்தேன்னா, நம்ம மதுரையில் வந்து தெப்பக்குளத்தில் அவங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள மீட் பண்ணேன். ஸோ அவங்க மூலியமாக தான் நான் வந்தேன். நீங்கள் இங்கே வந்து முதல் தடவை பார்த்துருப்பீங்க, நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க. இங்கே வந்தக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு ப்ராக்டிசஸ் மாதிரி ஏதோ ஒரு மெத்தடு இந்த மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவிலெலாம் காட்டுறாங்க, ஒவ்வொரு ஆன்மீக ஸ்தலத்தில் உள்ளதை டிவியில் காட்டுறாங்க. சென்னையில் இங்கே இருக்குது, மதுரையில் அங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறையவே காட்டுறாங்க. அது எதையுமே பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற உடன்பாடு, அந்த ஒரு எண்ணமே துளி கூட வந்ததே கிடையாது. பட் வந்து இதை பற்றி கேள்விப்படும் போது மட்டும் இங்கே மட்டும் போகணும் போகணுன்ற ஒரு எண்ணம். பொதுவாக என்ன மாதிரி வயசில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து அந்த ஈடுபாடு இருக்காது. டிவியில் நிறையா ஏதோ ஊர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அங்கே அவங்க இருக்காங்க, இங்கே இவங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தாலே அது சரியாகுது இது சரியாகுது எவ்வளவோ சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் வந்து பார்த்திங்கன்னா, முத முறையாக இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆசனவங்களை நேரடியாக தெரியாது. நான் வந்து இன்னொரு ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவலோட கிளாஸ் ஒருது நான் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருந்தேன். அவங்கள நான் வந்து கொஞ்சம் அவங்க பேர் வந்து ராமகனக சுப்ரத்னம்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருந்த போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய மகான் வந்து இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கடந்த 40 வருஷமாக இப்படி எல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு உண்மை ஞானின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வந்து அவரை பெருசாக மொத்தம் மதிக்கிறேன். அப்போ அவரே வந்து இன்னொருத்தரை வந்து புகழ்கிறாங்கன்னா அப்போ அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற முடிவு பண்ணேன். முடிவு பண்ணி 2015 முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஒரு வருஷமாக என்னால் குடியிலுக்கே வர முடியல. அந்த புக்கு, இவங்களுடைய குடில் சார்ந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளாஸில் விற்கும். ஸோ அதை வாங்குவேன், படிப்பேன். அவர் வந்து ரொம்ப பெருமையாக ஆசனம் பற்றி எழுதியிருப்பாங்க. நம்ம இவரை பெரியால நினைக்கிறோம், இவர் வந்து இன்னொருத்தரை வந்து பயனாக புகழ்கிறாங்கன்னா அப்போ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசனம் பார்க்கணுன்ற எண்ணம். ஒரு வருஷமாக நானும் அப்பாட்ட கேட்டே இருக்கேன், இப்போ இந்த மாதிரி துறையூர்னு ஒரு இடம் இருக்கும், திருச்சியிலேருந்து போகணுன்னே போவோம்பா போவோம்பான்னு சொல்லிட்டு போகவே முடியல. நினச்சோன்னு வரவே முடியல, 1 இயர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சஷ்டி விரதம் ஒன்று வந்துச்சு. ஒரு சஷ்டி விரதம் இருந்து ஒரு 6 நாள் 7 நாள் இருந்தபோது 7வது நாள் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போகும்போது நம்ம ஓங்காரக்குடியில் தொண்டர் வந்து அங்கே வெளியே நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காரு. அந்த 6 நாள் முடித்தோன்னா அந்த 7 நாளும் சார் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தோன்னா ஓங்காரக்குடியில் சார் நான் இந்த மாதிரி இவங்களை பார்க்கணும், என்ன ப்ரொசீஜர் எப்படி சார் வரணும், என்ன சார் என்கிட்டயே வந்து கேட்குறீங்க? நாங்கள் வந்து குளில் தொண்டர்கள், எங்களுக்கு இதுதான் வேலை. அவர் கூட்டு போய் காட்டுறது ஆசை வாங்கி கொடுக்குறது எங்கள் வேலையை. என்கிட்ட வந்து எப்படி போகணும்னு கேட்டுருக்கீங்க, வாங்க சார் மொதல் எப்போ நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருஷமாக ஒரு வருஷமாக நான் போகணும் போகணும்னு சொல்லிட்டுருக்கேன், என்னால் போகவே முடியல. யார் சொன்னால் அவங்களால போக முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி டக்கு டக்குன்னு, அவர் பேர் வந்து கண்ணன், உடனே கூப்பிட்டு போய் டக்குன்னு விருதுநகர் மதுரை ஹெட்டில் வந்து அவர் மோகன் கெனடி சார் வந்து அடுத்த அன்னைக்கு ஈவினிங்கே தெப்பக்குளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் இவர் வந்து ஒரு வருஷமாக போகணும்னு நினச்சிட்ருக்காரா சார், போக முடியலன்னு சொல்லி நம்மகிட்டே வந்து சொல்கிறாரு சார், இவர் மொதல் கூப்பிட்டு போய் ஆசி வாங்கி கொடுக்கணும் சார் ஆசான்னு சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷமாக அவங்களுக்கு தெரியுமாப்பா ஆசனை அப்படின்னு சொன்னோன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன். ராமகனக சுப்ரத்னம் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ஐயா பற்றி என்ன தெரியணும்னா, நான் ஐயாவோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் ஓங்காரக்குடியில் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஐயாவோட கொள்கை என்ன ஸ்பீச் இதெல்லாம் சொன்னோன்னா, என்ன தம்பி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஒரு வருஷம் ஆசனை பார்க்கலன்னு சொல்கிறீங்க, மொதல் நீங்கள் நாங்கள் இந்த வாரம் போகிறோம், நீங்கள் உடனே எங்கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து தான் மொதல் மொதல் ஆசனை அவங்கள பார்த்தேன். அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் 4 மந்த்ஸுக்கு ஒருக்கனாலும் நான் குடியிலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்புறம் அப்பா வந்தாங்க, தம்பி வந்தாங்க. ஸோ எல்லோருமே நம்ம ஃபேமிலியில் வந்து வந்துட்டுருக்கோம். சரிங்கய்யா, ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? அதாவது எப்படின்னா, இது வந்து ப்ரூஃப் யாரும் கேட்டாங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது. இப்போ என் கூட இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ நெருங்கிய நண்பராக வேணா இருக்கட்டும், என்னோடய 18 வருஷம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து அவங்க நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குன்றது எவ்வளோ தான் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வெளியே தெரியாது. ஸோ வந்து என்னால் ப்ரூஃப் காட்ட முடியாது எங்களுடைய கஷ்டங்கள் வந்து எப்படி தீருது,
எங்களோட கஷ்டங்கள் வந்து எப்படிலாம் சரியாச்சுன்னு. ஏன்னா நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்ல மாட்டோம்ல, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒரு சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொல்ல மாட்டோம். மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் அப்படின்றதுக்குள்ளே வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாரு தான் ஆசன். அது என்னன்னு சொல்ல விரும்பல, அது எப்படி சரி பண்ணாருன்னு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் சரி பண்ணார். அதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூஃப் பண்ணி தான் வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு கிடையாது. அவங்களுக்கா வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் அன்னதானம் அருட்கம் செய்தால் வழங்கிட்டு தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் விருந்தினர் மதுரை ஹெட் இருக்காங்கன்னா நாங்கள் அவங்க சார்ந்து நாங்கள் அங்கே பண்ணிடுவோம். இங்கே ஆசானை பார்க்க வரும்போது அவங்க எங்களால் முடிஞ்சதை நான் அவங்க ஆசான் கையில் கொடுப்போம். அவங்கள்ட்ட வந்து ரெகுலராக நாங்கள் வந்து அன்னதானத்துக்கும் கஞ்சிக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம். இடையில ஏதாவது டைம் விட்டாலும் திடீர்னு டக்குன்னு நாங்கள் எல்லாம் மீட் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இப்போ தான் ஜிபே ஃபோன்பேன்னு சொல்கிறாங்களே, அதனால் எங்களால் நேரடியாக கலந்துக்க முடியாட்டி கூட நாங்கள் எங்களால் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம், நானும் அப்பாவும். சரிங்க ஐயா, நீங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டலாம் ஐயாவை பற்றி சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஐயா மதுரைக்கு வரும்போது என்னோடய நண்பர்கள்லாம் நான் கூட்டு வந்து நான் பார்க்க வச்சுருக்கேன். அது மாதிரி நான் மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களோட ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த விருந்தர் மதுரை ஹெட் திருமோகன் கெனடி சார், அவங்களோட வந்து நான் லிங்க் பண்ணிடுவேன். என்கிட்ட வந்து நீங்கள் வந்து நான் சொல்லி தான் நீங்கள் அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம அறிமுகப்படுத்தி விட்டுருக்கேன். என்கிட்ட கேட்காமலே அவங்க நேரடியாக அவங்க அன்னதானத்தை கொடுத்துட்டு, முத்துக்குமார் அவங்க நீ சொல்லல அந்த அவங்க கெனடி சார் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்டா அன்னதானம் கொடுத்துட்டு எனக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனாடி ரொம்ப நாள் ஆச்சுரா அன்னதானம் பண்ணி, அந்த அவங்க கெனடி சார் நம்பர் கொடுறான் நான் ஜிபே பண்ணிடுறேன். ஸோ அப்படி அந்த அந்த ப்ராக்டிஸுக்கு வந்துட்டாங்க, அந்த மாதிரி வந்துட்டாங்க. நீங்கள் சைவத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், 2015. சரிங்கய்யா, நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து சைவத்துக்கு மாறலை, நீங்கள் எதனால் சைவத்துக்கு மாறினீங்க, ஏன் மாறணுங்கிறத இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு புரியும் மூலமாக சொல்லுங்கள். அது மட்டும் ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் எப்படி நான் மாறினது வந்து அது அது எப்படின்னு தெரில. அது 2015 திடீர்னு நம்ம ராமகனக சுப்பிரமணியம் ஐயா அவங்க வீடியோவில் வந்து திருவாசகம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க, அதோட நன்மைகள் சொல்லும்பொழுது. அப்போ அதுலேருந்து நான் ஆன்மீகம்னா நான் வேறு எதாவது நினச்சிட்டு இருந்தேன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணிக்க வாசகரை பற்றி, நம்ம ராமலிங்க சுவாமிகளை பற்றி, இப்படி தமிழ் ஞானிகள் பற்றி அடிக்கடி சொல்லவும் எல்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க போல், இது நம்ம ஆன்மீகம்னா வேறு யாருக்கோ உள்ள ஒரு ஒரு இது போல் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் படத்துலலாம் காட்டுறாங்கல்ல, ஏதோ ஒரு மாதிரி மியூசிக்லாம் போட்டு தீம் மியூசிக்லாம் போட்டு ஏதோ அதெல்லாம் வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் தான் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் சைவமாக இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லவும் அப்போ தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால தான் நான் மாறினேன். அவர் வந்து ஒரு ஒரு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மாற முயற்சி பண்ணி முடியல. சிறிய இடையில திருப்பி சாப்பிட போய் திருப்பி மாறி, அதுக்கப்புறம் முழுசாக மாறி ரொம்ப நாள் கழித்து தான் குடிலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதான் உண்மை, அது அப்படி தான் நான் நம்புகிறேன். ஒருவேளை சைவத்துக்கு மாறி ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் குடிலுக்கு வரக்கூடிய தகுதியே நமக்கு வந்திருக்கோ அப்படின்னா நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா ஒரு வருஷமாக போகணும்னு நினச்சி வரவே முடியலையே. நீங்கள் ஐயாவோட ஸ்பீச் நிறைய கேட்டிருப்பீங்க, அதில் அவங்க வந்து இதனால தான் சைவத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் நீங்கள் நினச்சதும் ஒன்றா? அதாவது ஒன்றும் இல்லை, அது நான் நம்பிட்டேன். மித்தவங்க நம்புவாங்களான்றது தெரியல. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒன்று செய்யும்போது திருப்பி வரும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து இந்த நியூட்டன்ஸ் தர்லலாம் நம்புகிறாங்க, அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க நம்ம செஞ்சால். அது வந்து அதுக்கு மட்டும்தான் இல்லை இல்லை, இதுக்கும் நம்ம திருவள்ளுவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, அந்த முற்பகல் செய்யணும் ஏதோ பிற்பகல் அப்படின்னு அதை தான் திரும்பி திரும்பி. ஸோ உயிருக்கு துன்பம் விளைவிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அது நான் நம்பிட்டேன், மித்தவங்க அது நம்புவாங்களான்னு தெரில. அது அதை கரெக்டாக நாங்கள் அதை ஆனால் என்ன உணர்ந்துட்டேன், சரி ஏதோ நம்ம ஒன்று பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சனால சரி நம்ம அது பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆயிரக்கணக்கில் காய்கறி இருக்குது, அதை விட்டுட்டு நீ அந்த 2-3 அதை தான் போய் நீ சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டார், லாஜிக்காக கேட்டார். ஒன்றும் அவருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். சரிங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் அரங்க டிவி நேயர்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.